அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கையில் கார் ஓட்டுநரின் வீட்டில் எண்ணெய அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கார் ஓட்டுநர் விக்னேஷ் என்பவரின் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளின் சோதனை தொடர்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சிதம்பரம், திடீர்னு எண்ணெய அதிகாரிகள் சோதனை நடத்த காரணம் என்ன, என்ன தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு? கண்டிப்பா காய்கறி, சிவகங்கை காலேஜ் ரோட்டில் வசித்து வருபவர் விக்னேஷ் வந்து கார் ஓட்டுநர் பணிபுரிந்து வருகிறார். இன்று காலையில வந்து எண்ணெய் அதிகாரிகள் வந்து ஒரு ஐந்து பேர் வந்து இன்றைக்கு வந்து அவருடைய வீட்டுல வந்து திடீரென்று காலையில இருந்து அதிகாலையில இருந்து சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையிலிருந்து இவர் வந்து இலங்கைக்கு பயிற்சிக்கு சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் தொடர்பில் இருந்ததாகவும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் வீட்டை சோதனை செய்தனர். மேலும் இவருடைய வீட்டிலிருந்து சில ஆவணங்களையும் எடுத்து சென்றுள்ளனர். இப்போ உடன் வந்து உள்ளூர் காவல்துறையினர் உடன் இருந்தனர். தற்போது இவர் எதற்காக வந்து அங்கே இலங்கை சென்றார் என்ற போன்ற விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சிதம்பரம், கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணைந்தார்.